அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தயீனுஹு வனஸ்தஃஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்லலா வமன் யுலில் ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய 9வது தேசிய பொதுக்குழு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் நன்மையான விஷயங்களை மக்களுக்கு ஏவி, தீமையான விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே அகற்றுவதற்காக வேண்டி ஏராளமான பணிகளை செய்து வருகின்றோம். காலத்துக்கு காலம் நாட்டில் உலகத்திலே இருக்கக்கூடிய தீமையான காரியங்களுக்கு எதிராக ஒவ்வொரு அஜெண்டாக்கள் போட்டு குறிப்பிட்ட மாதங்கள் அதையொட்டிய தலைப்பிலே பிரச்சாரங்களை நாம் கொண்டு செல்கிறோம். அந்த அடிப்படையில் இதற்கு முந்திய காலங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான பிரச்சாரங்கள், அதேபோன்று சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள், இப்படி ஏராளமான பிரச்சாரங்கள் நாம் செய்திருக்கிறோம். அந்த வகையில் தீவிரவாதத்துக்கு எதிரான பிரச்சாரத்தையும் இதற்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னால் நாம் செய்தோம். அந்த தீவிரவாத பிரச்சாரத்தை செய்வதற்கான காரணம், உலக அளவிலே இஸ்லாத்தின் பெயரில் குறிப்பிட்ட சில முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாத மக்களை கொல்ல வேண்டும், முஸ்லீம் அல்லாத மக்களை வெட்ட வேண்டும் என்ற சிந்தனையிலே ஒரு சில இடங்களில் தீவிரவாத போக்கை மேற்கொண்ட காரணத்தினால் இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இஸ்லாம் இதை அனுமதிக்கவில்லை, அங்கீகரிக்கவில்லை, இது முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரானது என்ற அந்த பிரச்சாரத்தை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஆகிய நாங்கள் பல மாதங்கள் தொடர் பிரச்சாரம் செய்தோம். ஆனால் இன்று நம்முடைய நாட்டிலே ஏப்ரல் 21 ஏற்பட்ட அந்த குண்டு தாக்குதலுக்கு பிறகு இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் பிற மத மக்களிடத்திலே எப்படி பார்க்கப்படுகிறோம் என்று சொன்னால், உலக அளவில் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக பார்த்த மக்கள் இன்றைக்கு இலங்கையிலே நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வேலை செய்த நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் கூட நம்மை தீவிரவாதிகளாக, இஸ்லாத்தை தீவிரவாதமான ஒரு மார்க்கமாக இன்றைக்கு பார்க்கிறத நாம் பார்க்க முடியும். நிம்மதியாக அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இந்த இஸ்லாத்தின் பெயரால் இன்றைக்கு முஸ்லீம் என்று பேரளவிலே இருந்து கொண்டிருந்த சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் செய்த இந்த மிகப்பெரிய இந்த தாக்குதல், தீவிரவாத சிந்தனை கொண்ட அந்த மக்களால் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய குண்டு தாக்குதல் இன்றைக்கு இலங்கை முஸ்லீம்கள் அனைவரையுமே தீவிரவாதிகளாக பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. நீங்கள் இருக்கிற பகுதிகளில் கூட உங்கள் முஸ்லீம்களை எப்படி பார்க்கிறார்கள், ஒரு பயத்தோடு தான் பார்க்கிறாங்க. வேலை செய்கிற இடங்களில் பயத்தோடு பார்க்குறாங்க, இவனும் பொம்ஸ் கட்டி வந்து இவனும் வெடிக்க வைப்பானோ, இவனும் ஏதாவது ஒன்று செஞ்சிருவானோ என்று இன்னும் ஒரு பயந்த ஒரு சுபாவம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அப்போ இது வந்து மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. தீவிரவாதம் என்றால் அது இஸ்லாம் தான், இஸ்லாம் தான் அதை தீவிரவாதத்தை போதிக்குது, குர்ஆன் தான் தீவிரவாதத்தை சொல்லுது என்று இன்றைக்கு பிற மத மக்களுக்கு மத்தியில் அது உள்ளத்திலே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சிந்தனையை இல்லாமாக்க வேண்டும். முஸ்லீம் என்று சொன்னால் பிற மக்களோடு அன்பாக பழகக்கூடியவர்கள், மனித நேயமிக்கவர்கள், இரக்கம் உள்ளவர்கள் என்கின்ற அந்த சிந்தனையை அவரிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். இஸ்லாம் என்றால் அது அமைதி மார்க்கம், சாந்தி மார்க்கம், மனித நேயமிக்க மார்க்கம் என்பதை அவருடைய உள்ளத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஆகிய நாம் இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் 40 நாட்கள் கொண்ட
ஒரு தொடர் பிரச்சாரத்தை செய்ய இருக்கிறோம். அந்த தொடர் பிரச்சாரம் என்பது வெறும் வாய் அளவில் அல்லது பேப்பர் அளவில் அது இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்மை தீவிரவாதியாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் இஸ்லாம் என்றால் உண்மையிலே அமைதி மார்க்கம் என்பதை உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு இந்த இஸ்லாமியர்களாக இருந்து செய்த இந்த செயல் இருக்கிறதே, அது எவ்வளவு முழுக்க முழுக்க குர்ஆனுக்கு எதிரானது என்பதை குர்ஆனை படிக்காதவன் இஸ்லாத்தினுடைய பேரில் பேரளவில் தொழாத ஒன்றுமே தெரியாத அப்பாவி முஸ்லீமுக்கு கூட தெரியும். இஸ்லாம் இது போன்ற தீவிரவாதத்தை சொல்லவே இல்லை, இஸ்லாம் இது போன்ற பிறர்களை குண்டு வைத்து கொல்ல சொல்லவே இல்லை, இப்படி தாக்குதல் நடத்தி அப்பாவி பிள்ளைகளை சிறுவர்களை பெண்களை கொல்ல சொல்லவே இல்லை, இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை என்று எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த அப்பாவி பாமர மக்கள் கூட இது போன்ற ஒரு காரியத்தை, மோசமான அசிங்கமான கேவலமான காரியத்தை செய்யவே மாட்டார்கள். அப்போ இந்த பிரச்சாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு மத்தியில் எப்படி கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனுடைய போதனைகளை அவரிடத்தில் கொண்டு போய் காட்ட வேண்டும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வசனம் நாம் எல்லாம் படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், பல பேரிடத்தில் சொல்லியிருப்போம். என்னது, வமன் கத்ல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபசாதின் ஃபில் அர்லி ஃபக்க அன்னமா கத்ல நாச ஜமியா வமன் அஹ்யாஹா ஃபக்க அன்னமா அஹ்ய நாச ஜமியா. யார் ஒரு உயிரை அநியாயமான முறையிலே பூமியிலே கொலை செய்கிறாரோ அவர்கள் உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்தவரை போன்றாவார். ஒரு உயிரை அநியாயமான முறையில் யார் கொலை செய்கிறார்களோ அவர்கள் உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்வதற்கு சமம். ஒத்தனை கூட கொல்லக்கூடாது, யாரும் எந்த ஒரு உயிரையும் பறிக்க முடியாது. அப்படி பறிக்கிறது உலக அனைத்து மக்களையும் கொலை செய்வதற்கு சமம் என்று சொல்லிவிட்டு, யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறாரோ உலக மக்கள் அனைவரையும் வாழ வைப்பதற்கு சமம் என்று அல்லாஹ் பறைசாட்டுகிறான். யோசித்து பாருங்க, ஒருவனுடைய உயிரை வாழ வைப்பதற்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு நமக்கு ஆர்வம் காட்டுகிறான்னு சொன்னால், நீங்கள் அவனை உயிரை வாழ வைப்பதற்கு உங்களால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை செஞ்சு அவனை வாழ வைங்க. ஒருவனைத்தான் நீங்கள் வாழ வைக்கிறீங்க உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால், ஆனால் உலக மக்கள் அனைவரையும் நீங்கள் வாழ வைப்பதற்கான நன்மை கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று இஸ்லாம் அப்படி ஒரு மனித நேயத்தை போதிக்கிற மார்க்கம். இன்றைக்கு பார்க்கிறோம், சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சண்டை பிடிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு முஸ்லீம் என்று சொன்னால், அல் முஸ்லீமு மன் சலிம் அல் முஸ்லீமுன மின் லிசானி வயதுகி. உண்மையான முஸ்லீம்னா யார், பேர் அரபில் அகமது என்று முகமது என்று பேர் வைக்கிற உண்மையான முஸ்லீமா யார் என்றால், தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கரத்தினாலும் பிறருக்கு தொல்லை தராதவன். அடுத்தவனுக்கு அநியாயமான முறையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது, வாயாலையும் செய்யக்கூடாது, கையாலையும் செய்யக்கூடாது என்று சொல்ல மார்க்கம். அப்போ இஸ்லாத்தில் வந்து அப்படி ஏராளமான அந்த போதனைகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த கொள்கையில் இப்படியான தீவிரவாதிகள் சிலர் ஏன் வந்து இறங்குறாங்க, குர்ஆனை தவறாக படிக்கிறான். ஜிஹாத், இஸ்லாம் ஜிஹாத் என்ற ஒரு சிந்தனையை சொல்லுது, ஜிஹாத் என்ன அடுத்தவனை கொள்றது, முஸ்லீம் அல்லாதாக்களை கொள்றது, இஸ்லாம் அப்படித்தான் பரவுது என்று இஸ்லாத்தை தெரியாமல் விளங்காமல் அதுக்குள்ள கருத்தை தெரியாமல் என்ன செய்கிறான், மேற்கத்திய நாடுகளில் உள்ள தீவிரவாத சிந்தனைகளோடு தொடர்பு படுத்தி அவர்கள் மூளை செலவு செய்யப்பட்டு இந்த காரியங்கள் இறங்கி இந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ இதனால் என்ன செய்யுது, உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லீம்களையும் மோசமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். எங்களுடைய கடமை என்ன தெரியுமா, அவருடைய உள்ளத்தில் உள்ள அந்த நச்சுத்தன்மையை இல்லாமாக்கணும். அந்த நச்சுத்தன்மையை இல்லாமாக்குவதற்காக வேண்டி சமூகம் சார்ந்த மனித நேயமிக்க பணிகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சு வரணும். செஞ்சு வந்தால் தான் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னாடி எப்படி அமைதியான முறையிலே இலங்கையில் முஸ்லீம்கள் வாழ்ந்தார்களோ அது மாதிரியான நிலையை கொண்டு வர முடியும். இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான பிரச்சாரம் நாட்டில் செய்ய வேண்டிய கடமை தேவை கண்டிப்பாக உண்டு. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாள் கொண்ட ஒரு தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை செய்கிறது வந்து இங்கே போடப்பட்ட அந்த லிஸ்ட் அடிப்படையில் மட்டுமில்லை,
இதில் சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளை தான் உங்களுக்கு நாங்கள் செய்யலாம், செய்யுங்க என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இதை தவிர உங்களால் என்ன நிகழ்ச்சிகளை செய்ய முடியுமோ எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் செய்யணும். இந்த நிகழ்ச்சியை வந்து செய்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும் கண்டிப்பாக. இந்த நிகழ்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, எல்லாரும் ஒத்துழைப்பாக செய்ய முடியும். அந்த அடிப்படையில் இன்சார் வரக்கூடிய இந்த காலத்தில் 40 நாள் கொண்ட இந்த தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தை நம்ம செய்வோமா? எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்குவீங்களா? இன்ஷால்லா உங்களுடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில், உங்களுடைய அங்கீகாரத்தின் அடிப்படையில் ஜமாத் இந்த திட்டத்தை கையில் எடுக்கும்.